காவல்துறையிலேருந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும், போலீஸ் உங்களை தாக்கலை, காவல்துறை உங்களை தாக்கலை, நீங்கள் வந்து சும்மா அந்த பக்கம் போகும்போது கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் அரசியல்வாதி கிடையாது, எங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் கேட்கறது காமன் மேனாக நாங்கள் கேட்கறது எங்களை இதோட விட்டுருங்க, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி காவல்துறையை எங்களை அச்சுறுத்தல் பண்ணால் நாங்கள் யாருக்கிட்ட நாங்கள் போகிறது? அந்த லேடிஸை நாங்கள் காப்பாற்றுன்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக மட்டும்தான் என்னை கீழே போட்டு ஃபுல்லாகவே மிதிச்சாங்க. காவல்துறை வந்து ஒரு 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 கையாளாக பயன்படுத்திட்டு இருக்குது தமிழக அரசு. காவல்துறையை நாங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வரும்போது ஏன்னால் மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை காவல்துறை செஞ்சுட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மிகப்பெரிய தமிழகம் தழுவிய போராட்டத்தை அறிவிக்கும், நடத்தும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். அந்த 23ஆம் தேதி காலம்பரை நாங்கள் வந்து காவல்துறைக்கிட்ட எங்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். காவல்துறை வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க, நாங்கள் டைம் கேட்குறோம், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டினன்ஸ் காப்பி கேட்குறோம், இல்லை போராட்டம் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பி போகலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட டைம் கேட்குறோம். என்ன சொல்கிறோன்னா, லேடிஸ் உள்ளே இருக்காங்க, குழந்தைகள் உள்ளே இருக்காங்க, அவங்கள பாதுகாப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க வந்து லேடிஸில் தள்ளி குழந்தைங்கள வந்து தள்ளி எங்களெல்லாம் வந்து அடித்து இழுக்கிறாங்க, வெளியில் இழுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லேடிஸை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் உள்ளே போயிட்டு இளைஞர்கள்லாம் வந்து ஹியூமன் செயின் போட்டு ஒவ்வொருத்தராக நாங்கள் வெளில கூட்டிகிட்டு வரோம். அந்த லேடிஸை நாங்கள் காப்பாற்றுன்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக மட்டும்தான் என்னை கீழே போட்டு ஃபுல்லாகவே மிதித்தாங்க. என்னோடய முகம், கழுத்து, செஸ்ட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஷூ காலரில் போட்டு மிதித்து நான் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் தான் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணேன். 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னை யார் அட்மிட் பண்ணாங்க, எப்போ அட்மிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. 11 o'clock நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். இந்த கலவரம் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சது காலம்பரை. என்னை 11 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இதுக்கிடையில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமும் நான் வந்தாச்சு, வெளியில் வந்துட்டு அன்றைக்கே நான் வந்து வந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல என்னால் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியல. அவ்வளோ கோரமான காட்சிகள் அங்கே வந்து அரங்கேறிச்சு, அவ்வளோ பேர் அடிபட்டுருந்தாங்க, அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் 23ஆம் தேதியே நான் வந்துட்டேன், ஜனவரி 23ஆம் தேதி. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காவல்துறையிலேருந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும், போலீஸ் உங்களை தாக்கலை, காவல்துறை உங்களை தாக்கலை, நீங்கள் வந்து சும்மா அந்த பக்கம் போகும்போது கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் சொல்லணும், இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சாதாரண ஒரு நான் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு, என் குடும்பமும் வந்து சாதாரண குடும்பம். ஒரு 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 தன்னெழுச்சியாக வந்த ஒரு போராட்டத்தை ஒரு குடும்பங்களை எந்த எல்லா போராட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இயக்கங்கள், கட்சிகள் அப்படி தான் பண்ணுவாங்க. இது அப்படி அதை தாண்டி ஒரு இயக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மாணவர்களும் இளைஞரும் குடும்பங்கள் எல்லாமே வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இது இருந்தது. அப்படி இருந்த ஒரு போராட்டத்தை இவங்க வந்து கலைச்சி எல்லாமே பண்ணிவிட்டு அது வந்ததுக்கப்புறம் எங்களை ஆளை விட்டால் போதும்னு நாங்கள் வந்ததுக்கப்புறமும் எங்களை தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்துட்டு மிரட்டுறது, அடக்குமுறையை கையாளுறது, இது காவல்துறை செய்யக்கூடிய வேலைகள் கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும் வேண்டி காவல்துறை. எங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தல், துன்புறுத்தல் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி வேலைக்கு போனால் தாங்க எனக்கு சாப்பாடு, என்னை வேலையை செய்ய விட மாட்டேன்றாங்க. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இது என்ன, என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாரையும் மிரட்டிகிட்டு தான் இருக்காங்க. விசாரணை கமிஷன் இருக்குது, விசாரணை கமிஷன் வரட்டும், கமிஷன் முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போய் ஆஜராக போகிறோம். இதுக்கு முன்னாடி இவங்க எதுக்கு வந்துட்டு எங்களை காவல்துறை வந்து தாக்கலன்னு நீங்கள் லெட்டர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள். நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அட்மிட் ஆகி நாங்கள் அந்த நெருலேருந்தே நாங்கள் இன்னும் வரல, என் குடும்பம் இன்னமும் அதுலேருந்தே நாங்கள் வெளியில் வரல. திரும்பி எங்கள் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி மேலும் மேலும் துன்புறுத்து எந்த விதத்துலையும் இல்லை. வந்தாங்க, திருப்பி நாங்கள் கொடுக்க முடியாது, ஃபஸ்ட் லாட் சொல்லி அமிச்சாச்சு. திருப்பி 2 நாளுக்கு முன்னாடி திருப்பி வராங்க, தொடர்ச்சியாக வராங்க காவல்துறை வீட்டுக்கு. நான் என்ன கிரிமினல் மாதிரி வராங்க, ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்கிறேன், எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? காவல்துறை செய்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் சாதாரண ஆட்கள், எங்களுக்கு வந்து எந்த விதமான பேக்கப் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. விசாரணை கமிஷன் நல்லபடியாக நடக்கணும், அது உரிய முறையில் நடக்கணும். காவல்துறை வந்து எங்களை மாதிரி எளிய மக்களை வந்து துன்புறுத்த தயவு செஞ்சு நிறுத்தணும். அவங்க நாங்கள் என்றைக்குமே காவல்துறைக்கு, இப்போ நாங்கள் அங்கே நடந்த கலவரம்னு சொல்கிறாங்க, அந்த கலவரத்தில் நாங்கள் இருந்தோமா? நாங்கள் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், எங்களுக்கு அந்த கலவரத்துக்கு என்ன சம்மந்தம்? 7 நாளாக நாங்கள் குப்பையை தான் அள்ளிட்டு இருந்தோம், டிராஃபிக் தான் கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். காவல்துறை வந்து உட்காந்துட்டு நின்றுட்டு போராடிருந்தா நாங்கள் உட்காந்துட்டு போராடிருந்தோம், அவ்வளோதான வித்தியாசம். அவங்க வந்து எங்களுக்கு 6 நாளாக எங்களுக்கு நல்ல கோஆப்ரேஷன் தான் கொடுத்தாங்க, 7 நாளும் எங்களுக்கு நல்ல கோஆப்ரேஷன். கடைசி நேரத்தில் என்ன எப்படி நிலைமை மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது என்ன வேணாலும் அரசியல் இருக்கட்டும், எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அரசியல்வாதி கிடையாது, எங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் கேட்கறது காமன் மேனாக நாங்கள் கேட்கறது எங்களை இதோட விட்டுருங்க, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க, எங்களை இதுக்கு மேலே அச்சுறுத்தல் பண்ணாதீங்க.
வீட்டுக்கு வராங்க சார். வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்னென்னா ரொம்ப பொலைட்டாக தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நான் கண்டினியூ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். மோஸ்ட்லி அவங்க வர டைமில் நான் இருக்க மாட்டேன். ஒன்று அவங்க 11:00 அந்த டைமில் வராங்க, ஒன்று ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் இல்லை ஆஃபீஸ் போயிடுவேன், இல்லை ஏர்லி மார்னிங் வராங்க. இந்த ரெண்டு டைமும் நான் இருக்க மாட்டேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் மேக்ஸிமம் அவங்க பேசியிருக்காங்க. பேசிட்டு நாங்கள் போலீஸ்லேருந்து வரோம் சொல்லிட்டு டெய்லி பேசியிருக்கேன். கடைசியாக அவங்களோட நம்பர் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நம்பர் வாங்கியிருந்து நான் பேசுகிறேன். நான் சார் என்ன விஷயமா நீங்கள் வந்தீங்க, எதுக்காக என்னை தேடிட்டு வந்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். நான் மட்டும் கலந்துக்கலைங்க, தமிழ்நாட்டிலேருந்து 700,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஏன் பர்டிகுலராக நீங்கள் என்ன மட்டும் எதுக்கு தேடி வரீங்கன்னு கேட்டது, இல்லைங்க நீங்கள் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்க. ஆமாம் அட்மிட் ஆனால் என்ன விஷயம் சொல்லுங்கன்னா, ஏன் சரி ஓகேங்க, என்னோடய விலாசம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, என்னோடய டேட்டா உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஹாஸ்பிட்டலேருந்து நாங்கள் எடுத்தோம் டேட்டா எடுத்தோம், அதில் வந்து நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்கன்னா, ஆமாம் அட்மிட் ஆனால் நான் வந்துட்டேன். இப்போ என்ன வேணும் அதை சொல்லுங்கன்னா, நீங்கள் வந்து ஆஸ் எ பிரதராக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து போலீஸ் வந்து தாக்குனாங்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் நாளைக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும், அது வேண்டாம். கைண்ட் அட்வைஸு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனேன், கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொன்னால் அந்த மாதிரி நான் எப்படிங்க நான் சொல்ல முடியும், நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அந்த போராட்டம் நடத்தினோம், எங்களுக்கு அந்த போராட்டமும் வெற்றி கிடச்சிது, நாங்கள் அடி வாங்கினாலும் அதே நாங்கள் எங்கேயும் போய் வெளியில் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் அடிச்சாங்கன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. நாங்கள் பட் நீங்கள் வேலையை பார்க்க போயிட்டுருக்கோம், திருப்பி எங்கள் வேலை பார்க்க விடாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ண எதை விதத்தில் என்ன உங்கள் நல்லது தான் நாங்கள் சொல்கிறேன். அவர் திருப்பி பிப்ரவரி 5th வந்தாங்க, 6th வந்தாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, விட்டுட்டு இப்போ திருப்பி 22nd, 23rd இப்போ கண்டினியூவாக வர ஆரம்பித்தாங்க. ரெண்டு நாளாக திருப்பி வராங்க, திருப்பி அதே தான் வேறு ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்தாங்க, இப்போ வந்து பட்டினம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து வராங்க. கலவரம் வந்து D2-5 ஸ்டேஷனு, இது சம்மந்தமே இல்லை. இவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ வந்து என்னை வந்து விசாரணை கமிஷனில் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன தீவிரவாதியாக என்னை வீட்டுக்கு தேடிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு காவல்துறை ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுவும் என் வீட்டு கூட வரல, என் உறவினர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து என்னை கூப்பிட்றாங்க. உறவினோட செல் நம்பர்லேருந்து என்னை கூப்பிட்றாங்க போலீஸு, அவங்க பதட்டத்தோடு கூப்பிட்றாங்க, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு, நாங்கள் என்ன கிரிமினலா நாங்கள், இன்னைக்கு 2 மணிக்கு என்னை ஆஜராக சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க D5 போலீஸ் ஸ்டேஷன் பட்டினம்பாக்கம். என்ன நாங்கள் தப்பு பண்ணோம், அரசுக்கு எதிராக நாங்கள் எதாவது பண்ணோமா, இல்லை காவல்துறைக்கு எதிராக பண்ணோம், காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும், இந்த மாதிரி காவல்துறையை எங்களை அச்சுறுத்தல் பண்ணால் நாங்கள் யாருக்கிட்ட நாங்கள் போகிறது. ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கக்கோரி தமிழகத்தில் நடைபெற்ற எழுச்சி மிகுந்த போராட்டம், மாணவர்களால் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட எழுச்சி மிகுந்த அமைதி வழி அறவழி போராட்டம் கலவரமாக மாறியதற்கு காரணம் தமிழக அரசின் தவறான அணுகுமுறை. காவல்துறையை வைத்து அடக்குமுறையை ஏவிவிட்டு அவர்கள்தான் அந்த அறவழி போராட்டத்தை கலவரமாக மாற்றியவர்கள். இது குறித்து விசாரிப்பதற்கு நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு நபர் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவானது தங்களது விசாரணையை தொடங்கியதில் அவர்கள் வந்து இதுவரைக்கும் சம்பவம் நடந்த இடங்களை மட்டும்தான் பார்த்திருக்கிறார்களோ தவிர இதனால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இதுவரை நேரடியாக விசாரணை செய்யவில்லை. அப்படி விசாரணை நடத்தப்படாத கட்டத்தில் காவல்துறை இந்த மாதிரி மணிகண்டன் போன்ற அந்த அந்த போராட்டத்தில் தன்னார்வலராக ஈடுபட்டவர்களிடம் அவர்கள் வீட்டுக்கு சென்று நெருக்குதல் கொடுப்பதற்கு என்ன காரணம்னு பார்க்கலாம்னா, இது வந்து அந்த போராட்டத்திற்கான தடயங்களை அழிக்கும் முயற்சி. நான் நீதிபதி விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் நான் பாருங்க என்ன கேட்குறாங்க காவல்துறை, நான் அந்த வழியில் போயிட்டு இருந்தேன், கலவரத்தில் அங்கே ஏதோ நடந்த போராட்டம் நடந்தது, அது தள்ளுமுள்ளில் சிக்கி நான் விழுந்துட்டேன், அதில் எனக்கு அடிவிட்டதுன்னு எழுதி கொடுங்கன்னு காவல்துறை கேட்குறாங்க. இது காவல்துறை செய்ய வேண்டிய வேலையா? அப்போ அந்த தடயத்தை அழிக்கும் முயற்சி நடந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, மூணு விஷயம் தான் இருந்தது பத்திரிகையாளர் சந்திப்பில், குறிப்பாக மூன்று விஷயங்களை முன்னிக்க விரும்புகிறோம். தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறையினர் தரும் நெருக்குதல்களை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல நீதிபதி ராஜேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான குழு உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணையை தொடங்க வேண்டும். இங்கே பாதிக்கப்பட்ட இடத்தை மட்டும்தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கீர்கள், பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக விசாரணை செய்யுங்கள். அப்படி உடனடியாக இந்த விசாரணை தொடங்காமல் போனால், மேலும் காவல்துறையின் நெருக்குதல்கள் தொடர்ந்தால், தமிழகம் முழுக்க பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மிகப்பெரிய தமிழகம் தழுவிய போராட்டத்தை அறிவிக்கும் நடத்தும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். காவல்துறை வந்து ஒரு கையாளாக பயன்படுத்திட்டு இருக்குது தமிழக அரசு. காவல்துறையை நாங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு விரும்பவில்லை, ஏன்னால் மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை காவல்துறை செஞ்சுட்டு இருக்கு.
ஆகவே காவல்துறையை நேரடியாக நான் குற்றம் சாட்டுவதை விட இந்த ஆட்சியாளர்கள் இப்போ கூவத்தூரில் வந்து ஒரு ஆட்டு மந்தைகளாக நம்ம எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சு ஒரு ஜனநாயக படுகொலை நடத்திய இந்த தமிழ இந்த ஆளுங்கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் இனிமேல் இந்த மாதிரி போராட்டம் நடக்கவே கூடாது என்ற நோக்கில் இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக நெருக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த நெருக்குதல்களை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம்.